Hello viewers, I'm Maitli. In 11th Max Trigonometry Exercise 3.6 order, 4th sum, we will see in the video. Question paarenga. Show that cos pi by 15, cos 2 pi by 15, cos 3 pi by 15, cos 4 pi by 15, cos 5 pi by 15, cos 6 pi by 15, cos 7 pi by 15 equal to 128. பையெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளுக்கு பையோட வேல்யூ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியும் இல்லையா. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பை இருக்கிற இடத்துல எல்லாம் 180 சப்ஸ்டியூட் பண்ணி வேலை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன், டிகிரியா மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். பை பை 15க்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா 180 பை 15 பண்ணீங்கன்னா 15 ஒன்ஸ் ஆர் 15, பேலன்ஸ் 3, 15 டூஸ் ஆர் 30. ஸோ பை பை 15 ஈக்குவல் டு 12 தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 12னா, இது 2 × 12, இது என் 3 × π/15 இருக்கு. அப்போ 3 × 12, 4 × 12, 5 × 12 நம்ம லைனாக எழுதிட்டு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் எல்ஹெச்எஸ் தான் போட்டுட்டு வரேன். எல்ஹெச்எஸில் காஸ் 12, நெக்ஸ்ட்டு காஸ் 2 × 12 24, காஸ் 3 × 12 36, காஸ் 4 × 12 = 48, காஸ் 5 × 12 = 60, காஸ் 6 × 12 = 72, காஸ் 7 × 12 = 84 ஈக்குவல். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாகவும் இல்லை, இதான் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்தால் அழகாக வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக மாற்றி மாற்றி நம்ம போட்டுட்டு வரலாம். பட் இந்த காஸ் 60க்கு மட்டும் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். காஸ் 60 வந்து 1/2ன்ற வேல்யூ மட்டும் தெரியும். பட் இது எதுவுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இல்லை, மாற்ற முடியாது. ஆனால் இது ஆட் பண்ணால் 60 வருது. ஸோ இந்த காம்பினேஷன் பாருங்கள், இதுவும் இதையும் ஆட் பண்ணால் 60 வருது, இதையும் இதையும் ஆட் பண்ணால் 60 வருது. பட் இது ரெண்டும் அப்படியே நின்றுது. சரி, ஃபார்முலாவில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதுவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 60 மட்டும்தான் வருது, மைனஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா 12 வருது. அப்போ இன்னும் காம்ப்ளிகேஷனாக தான் போகும். நம்மளுக்கு காஸ் 12 வேல்யூ தெரியாது. இந்த இந்த சம்மை ரெண்டு வகையாக போடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டூ டூ சைன் டுவெல் அப்படின்ற இதை ஆட் பண்ணிவிட்டு சைன் 12 ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி போடலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸ் போகும். அது ரொம்பவே காம்ப்ளிகேஷனாக நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஈஸியாக போடுறதுக்கு நீங்கள் தெரியாத ஒரு மூணு விஷயம் நீங்கள் இந்த சம்மில் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா, புதுசாக ஒரு ஃபார்முலா, அது என்ன அந்த ஃபார்முலா என்னென்னா, காஸ் 60 − a × cos a cos 60 + a = 1/4 cos 3a. இது நம்ம எங்கேயுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. நான் உங்களுக்கு ஐடென்டிட்டிஸ்லேயும் இது இல்லை, உங்கள் புக்கிலையும் இது கிடையாது. பட் இந்த ஃபார்முலா எடுத்தோம்னா இந்த சம்மர் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஒன்று இந்த ஃபார்முலா சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, காஸ் 36ஓட வேல்யூ, காஸ் 36ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா √5 + 1/4. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி சைன் 18ஓட வேல்யூ, சைன் 18ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √5 − 1/4 வரும். 18க்கு எப்படி வருதோ அதே 36க்கு எப்படி வருதோ, காஸ் 36க்கு சைன் 18 நெகட்டிவ் சைனில் வரும். மற்றபடி வேல்யூஸ் எல்லாமே அதுதான். இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த சம்மர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன், காஸ் 60 − a × cos a × cos 60 + a = 1/4 cos 3a. இங்கே என்ன வேல்யூ போடுறோமோ அதோட × 3a பண்ணால் போதும். இந்த ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப புதுசு, நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. அதனால் இது புதுசாக இந்த சம்முக்கு மட்டும்தான் நம்ம ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா, 60 வர்றதுனால, ஆட் பண்ணால் 60 வர்றதுனால இந்த காம்பினேஷன் எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். 60 வர்ற காம்பினேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுவும் சேர்த்தா 60 வருது. இது கூட இன்னும் ஒன்று சேர்க்கணும் இல்லையா. அப்போ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 60ஓட நம்ம இந்த நம்பர், நான் சின்ன நம்பர் எப்போவுமே நடுவில் போட்டுக்கோங்க. இப்போ காஸ் 12 இருந்துச்சுன்னா காஸ் 12ஓட இது ஆட் பண்ணுறது என்ன நம்பர் வருது பாருங்கள், 60 + 12 = 72 வரதுனால இந்த 72 இது கூட காம்பினேஷனாக எடுக்க போகிறோம். ஏன்னா மூணு விஷயம் இருக்கணும் இல்லையா, காஸ் 60 − a கொண்டு இருக்கணும், காஸ் a கொண்டு இருக்கணும், காஸ் 60 + a இருக்கணும். அந்த வந்து இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. 60 வர காம்பினேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. இன்னொன்று எப்படி பார்க்கணும்னா, சின்ன நம்பரோட இந்த அடிஷன் பண்ணுங்கள். சின்ன நம்பரோட ஆட் பண்ணால் 72, அப்போ பார்த்தா 72 நீங்கள் இந்த செட்டுக்கு எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மூணு எடுத்துக்கிட்டுமா, அதில் 12 எப்போவுமே சின்ன நம்பர் தான் நடுவில். அப்போது 48 இங்கே வரும், காஸ் 48. ஏன்னா 60 − 12 வந்து 48 ஆகிடும். இங்கே காஸ் 12 ஒன்று இருக்கும், கூட காஸ்
இந்த ஃபார்முலா கரெக்டாக வர ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியுன்றதுக்காக இந்த ஃபார்முலா கரெக்டாக வர ஆர்டர் எழுதியிருக்கேன். சின்ன நம்பர், அதுக்கப்புறம் பெரிய நம்பர், அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன நம்பர் முன்னாடி, பெரிய நம்பர் பின்னாடி, ரொம்ப பெரிய நம்பர். இப்போ இந்த ஆர்டரில் நம்ம எழுதி முடிச்சுக்கிட்டோம். இப்போ இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் மாற்ற போகிறேன் பாருங்கள். இது காஸ் 60 - a, ஏன்றது இங்கே நடுவில் என்ன வேல்யூ இருக்குது, 12. அப்போ 60 - 12 பண்ணால் நமக்கு அழகாக 48 வருது பாருங்கள். காஸ் ஏக்கு பதில் காஸ் 12, இங்கே காஸ் 60 + 12 இல்லையா, 60 + a, ஏக்கு பதிலாக 12. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், இது 72 வருது. இங்கே சப்ராக்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 42 வருது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் 60 - நடுவில் இருக்க வேல்யூ தான் ஏ, 60 - 24 காஸ் 24 இன்டூ காஸ் 60 + 24. இதை ஆட் பண்ணி பாருங்கள், 84, இதை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 36 வருது. இன்ட்டு காஸ் 60 வேல்யூ இன்ட்டு 1/2. ஸோ LHS நம்ம போட்டுட்டோம். இப்போ இது ஃபார்முலாவில் வந்துருச்சு. இது நம்ம இந்த சைடில் இருக்க ஃபார்முலாவில் வந்துருச்சுன்னா நம்ம இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், 1/4 இன்ட்டு காஸ் 3a. இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, 12 இருக்கா, 3 × 12 இன்டூவில் தான் இருக்குது, அதனால் இன்டூ போட்டுக்கோங்க. இதுவும் அதே ஃபார்முலா தான், 1/4 இன்டூ காஸ் 3 × மிடில் நம்பர் வந்து தான் ஏ, அப்போ 24 வருது, இன்டூ இந்த 1/12 இருக்குது. இது எல்லாமே இன்டூவில் தான் இருக்குது, நான் இன்டூவில் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மல்டிப்ளையில் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபோர் ஃபோர் ஆர் 16 16 2 32. ஸோ 1/32 எழுதிக்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் மல்டிப்ளை பண்ணால் 36, இங்கே காஸ் 72 வருது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், காஸ் 36 ஒரு ஃபார்முலா, நீங்கள் இந்த வேல்யூ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் காஸ் 72 நம்மளுக்கு வேல்யூ எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காஸ் 36 வேல்யூ என்னென்னா √5 + 1/4. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் 36 வேல்யூ என்ன வரும், நம்ம இன்னும் 2-3 சம்மில் இது ஃபியூச்சரில் போட போகிறோம். √5 + 1/4 தான் காஸ் 36 வேல்யூ. காஸ் 72 வேல்யூ தெரியாததுனால நான் காம்ப்ளிமெண்ட்ரியில் மாற்ற போகிறேன். காம்ப்ளிமெண்ட்ரியில் மாற்றினா காஸ் 90 - 18 தானே 72. ஸோ காஸ் 90 - θ வந்து சைன் தீட்டா இல்லையா, அப்போ இது என்ன ஆகிடும்னா சைன் 18 ஆகிடும். 1/32 இன்டூ √5 + 1/4 இருக்குது. நான் இன்னும் மல்டிப்ளை பண்ணலை. காஸ் 18 உங்களுக்கு முன்னாடி இதுக்கான வேல்யூவும் சொல்லியிருக்கேன். என்ன வேல்யூ வரும்னா, இது பார்த்தீங்கன்னா இதோட மைனஸ் சைனில் வரும், அவ்வளோதான், √5 - 1/4 வரும். இப்போ பாருங்கள், நான் மேலெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலே மல்டிப்ளை பண்ணால் √a + b × a - b ஃபார்முலாவில் இருக்குது. a + b × a - b வந்து a² - b² அப்படி பார்த்தீங்கன்னா 5 √5² வந்து 5 வரும். 1/2 கீழே பார்த்தீங்கன்னா 32 × 4 × 4 இருக்குது. நான் இது ஏ மல்டிப்ளை பண்ணுறேன்றத நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5 - 1 = 4 வருதா. ஸோ 4/32 × 4 × 4, இந்த 4 கேன்சல் ஆகிடும். 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இது வந்து 1/2, இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 128 வருது. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.